ராஜயோகம். ஓம் தத்புருஷாய பத்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 8/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 23 ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. அதிகாலை 3:01 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் பூஷம். அதிகாலை 5:13 பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை. மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய தகுதியான யோசனையால் மிகுதியான பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகு பகவானும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால உடல் ரீதியான நீண்ட நாள் தொந்தரவுகளிலிருந்து நோய் தொந்தரவுகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபம் வந்துட்டுருக்கும். பூமி விற்பனையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெள்ளி பிள்ளையாருக்கு நெல்லி கனிபடைத்து வேண்டுதல் வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகதந்தன். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான வார்த்தைகளால் இன்னல்கள் விலகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும். அதே மாதிரி பக்குவமான பேச்சுகளால் பணவரவு மிகுதியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண் பிள்ளையாருக்கு மறிக்கொழுந்து சாத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அதிர்ஷ்டையன் 6. அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய். மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புத பகவானும் சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். கலைத்துறையில் மறைமுகமான உழைப்பாளிகளுக்கு உங்களுடைய முகம் வெளிமுகமாக தெரியக்கூடிய அளவுக்கு திடீர் பிரபல்யம் உதயமாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தின யோகத்தையும் செயல் வேகத்தையும் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரளய தேவி. அதிர்ஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டி. கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய தொழில் விருத்தியாகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று ருண ரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் நல்ல ஏற்றங்கள் நன்மையான மாற்றங்களை சந்திக்க முடியும். சாதாரண நடபாதையில் கீரை வைக்கிறவங்க கூட அல்லது வெஜிடபிள் விற்கிறவங்க சின்ன சின்ன பேக்கரி கடை வச்சுருக்கிறவங்க சின்ன சின்ன டிஃபன் கடை வச்சுருக்கிறவங்க இவங்க எல்லோருக்குமே நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே ஏராளமான வருமானங்கள் வரக்கூடிய தொழில் ரீதியான வகையில் நல்லது ஒரு திருப்தி நிலவகக்கூடிய வாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முக்கணமும் எக்கணமும் நற்காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சபரிகிரிநாதன். அதிர்ஷ்டையன் 6. அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய். சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உபயோகமான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால உன்னதமான மகிழ்வுகள் உன்னதமான நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்ருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு அதிகாரம் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன்னேற்றத்தின் முதற்படிக்கு அடியெடுத்து வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏழுமலையாண்டவர். அதிர்ஷ்டையன் 6. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஓ. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிட்டு போல செயல்பட வேண்டிய
அருமையான நாள். அதாவது ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால திடீர் பிரபல்யங்கள் உதயமாயிட்டிருக்கும். வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் டி நேச்சர் கடக்கிறவங்களும் ட்ரெய் நேச்சர் கடக்கிறவங்களும் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீகானநாத் அதிஷ்டையன். இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட்எல். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கடந்த காலங்களில் கட்டி போட்ட மாதிரி உட்காந்துருப்பீங்க இல்லையா? அதாவது உங்களுடைய திறமையை உங்களுடைய உழைப்பை வந்து மதிக்காமல் உங்களை வந்து அடக்கி ஒடுக்கி வச்ச மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் விலகி ஒரு மேலோட்டமான மேன்மையான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு, உங்களுடைய திறமைக்கு நல்லதொரு மதிப்பு கிடைக்கக்கூடிய சிறப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். உறவு வகையில் வந்து ஒற்றுமையான சூழல்களும் மகிழ்வான ஆறுதலான பேச்சுக்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடிந்தவன் சாதிப்பான், முடியாதவன் போதிப்பான் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானை முகன். அதிஷ்டையன். ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிஷ்ட எழுத்துக்கள் ஒய் என். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விட்டு போன உறவுகள் விரும்பி வந்து இணையக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் மரபு மீறி பேசின உறவுகள் மரியாதையோடு பேசக்கூடிய, உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். மண் சம்பந்தப்பட்ட, செங்கல் சம்பந்தப்பட்ட, ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மையான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, அதன் மூலமாக சமூகத்தில் மற்றும் உங்களுடைய உங்களுக்கு வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானாக உயரும் வயதை தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை பாலகன். அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எம். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் தெளிவும் முகத்தில் பொழிவும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிதாக பூமி அல்லது இடம் அல்லது மனை வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். வீடு சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். அதே மாதிரி இந்த வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் இருந்து நிவர்த்தியாகக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். சுகஸ்தானத்தில் அங்காரகன் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வில்லங்கங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மிகுந்த இன்றைய நாளில் தன்னை மாற்ற தகுதியுள்ளவரால் தான் உலகை மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தகட்டூர் பைரவநாதர். அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் செந் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஒய். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் முறியடிக்கக்கூடிய அல்லது எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய நல்ல நாள். ஒரு சில பேருக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கடந்த கால கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். ஒரு சில பேருக்கு இருக்கிற தொழிலேயே வந்து பார்த்திங்கன்னா புதிய சிந்தனைகளை புதிய செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வகுக்கப்பட்ட மனித வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி புராணேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கச். கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வரவுகளும் வசந்தமும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் கிடைக்கக்கூடிய, எதிர்ப்புகள் தானாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்து மேலே பாசம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறைந்து அதே பிள்ளைகள் வகையில் பெருமையான வாய்ப்புகள் உதயமாகும். ஒரு சில பிள்ளைகள் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறான பழக்கங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டிருந்தாலும் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குணம் மட்டுமே உள்ளவங்க கிட்ட நண்பனும் பகைவராவார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரயாண சித்தி கணபதி. அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி என்.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உயர்வுகளும் உன்னதமும் நிகழக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் ஆர்ப்பாட்டம் இல்லாத வகையில் உங்களுக்கு அதிகபட்ச லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக புத்தரப்பேறு இல்லாதவர்களுக்கு புத்தரப்பேறு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உதயமாகும். ஆயுள் தீர்க்கமான யோகமான புத்தரப்பேறு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு கலஸ்தரஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் உள்ளவங்க கிட்ட பகைவரும் நண்பராவார் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொடிமரத்து விநாயகர். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் காவி அதிஷ்ட எழுத்துக்கள் கியூ ஹச். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான பொதுவான கோச்சார பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் லாபங்களையும் உறுதியாகவும் அதே சமயம் வந்து அழுத்தமாகவும் தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.